நண்பர்களே, தமிழ்பேட்டைக்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வினோத உயிரினங்கள் பிரிவில் மண்டை ஒட்டு அந்துப்பூச்சி என்பதனை பற்றி பார்க்கலாம். உலகம் முழுவதும் 3 அந்துப்பூச்சி இனங்கள் உள்ளன. அவை அச்சேரோந்தியா, எக்டோபோஸ், அச்சேரோந்தியா ஸ்டெக்ஸ் மற்றும் அச்சேரோந்தியா லச்சிசிஸ் ஆகியவையாகும். அந்துப்பூச்சி இனங்களில் மிகவும் அரிதாக காணக்கூடிய இனம் மண்டை ஒட்டு அந்துப்பூச்சி, ஆங்கிலத்தில் டெட்ஸ் ஹெட் ஆகும். இந்த அந்துப்பூச்சியின் முதுகு பகுதியில் மண்டை ஓடு போன்ற அடையாளம் காணப்படுகிறது. அதனால் இதை மண்டையோட்டு பருந்து அந்துப்பூச்சி எனவும் அழைக்கின்றனர். இது இரவு நேரத்தில் மட்டுமே நடமாடக்கூடிய ஒரு பூச்சி வகையாகும். பகல் நேரத்தில் மறைவான இடத்தில் மறைந்து தங்கியிருக்கும். அந்துப்பூச்சிகள் முட்டையிட்டு லார்வாக்கள் பொறிக்கப்பட்டு 5வது நிலையில் அந்துப்பூச்சியாக மாறும். மேலும் இதன் வாழ்நாள் என்பது 7 முதல் 14 நாட்கள் மட்டுமே. இது பழங்கால புராண கதைகளோடு தொடர்புடையது. கிரேக்க தெய்வமான அட்ரோபோஸ் பெயரையே இதற்கு வைத்துள்ளனர். கிரேக்க புராணங்களின் படி அட்ரோபோஸ் என்கிறவர் மனிதர்களின் தலைவிதியை தீர்மானிக்க கூடியவராக இருந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த அந்துப்பூச்சியினால் ஆபத்து எதுவும் இல்லை. இருப்பினும் இதன் முதுகுப்புறத்தில் காணப்படும் மண்டை ஓடு அடையாளமானது இதற்கு அமானுஷ்ய சக்தி இருப்பதாகவும் தீமையை உண்டாக்கும் வலிமை இருப்பதாகவும் மூட நம்பிக்கை உள்ளது. இது பறக்கும் வீட்டில் மரணம் அல்லது துதிர்ஷ்டம் ஏற்படும் என்று ஆப்பிரிக்க மக்கள் நம்புகின்றனர். இதனால் இதனை மரணத்தின் தலை அந்துப்பூச்சி எனவும் அவர்கள் அழைக்கிறார்கள். இதை ஒரு கெட்ட சகுனமாகவும் கருதுகிறார்கள். ஆண் பூச்சிகளை விட பெண் பூச்சிகள் பெரியவையாக இருக்கும். இறக்கை விரித்த நிலையில் 8 முதல் 13 சென்டிமீட்டர் அளவுடையவை. இது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். இறக்கைகளில் பழுப்பு, மஞ்சள், நீலம் மற்றும் ஆரஞ்சு ஆகிய நிறங்களை கொண்டிருக்கும். இந்த அந்துப்பூச்சிகள் இறக்கைகளின் அதிர்வால் விமானம் பறப்பது போன்ற சத்தம் ஏற்படும். இவை நீண்ட தூரம் பறக்கும் ஆற்றலை கொண்டது. சில நேரங்களில் நிலப்பரப்பில் இருந்து வெகு தொலைவில் உள்ள கப்பலுக்கும் பறந்து செல்கின்றன. பெண் அந்துப்பூச்சிகளுக்கு பெரிய ஆண்டெண்ணாக்கள் உள்ளன. ஆண் அந்துப்பூச்சிகளுக்கு மெல்லிய ஆண்டெண்ணாக்கள் உள்ளன. இரவு நேரத்தில் பூச்சியின் இறகுகள் வண்ணமயமாக ஒளிர்கின்றன. இந்த அந்துப்பூச்சிக்கு அச்சுறுத்தல் அல்லது ஏதாவது தொந்தரவு ஏற்படும் போது சுண்டலி போன்ற சத்தத்தை எழுப்புகிறது. இந்த சத்தத்தை அதன் குரல் வளையில் இருந்து உருவாக்கும் திறனை கொண்டுள்ளது. ஒரு வினாடிக்கு 5 முறை வரை இந்த ஒலியினை உருவாக்கும் ஆற்றல் பெற்றது. இது தேன்கூட்டில் உள்ள தேனை குடிக்கிறது. இது தேன்கூட்டில் உள்ளே நுழையும் திறமை கொண்டவை. இதன் கால் பாதங்களில் கொக்கி போன்ற நகங்கள் உள்ளன. அதன் உதவியால் தேன்கூட்டின் மீது ஏறுகின்றன. தேனீக்கள் இதனை தாக்காமல் இருக்க ராணி தேனியின் உடலில் வரும் நறுமணத்தைப் போல் இதுவும் வெளியிடுகிறது. இதனால் தேனீக்கள் இதை தாக்குவது கிடையாது. ஆகவே இதை தேனீ கொள்ளைக்காரன் வி ரோப்பர் என்றும் தேனீ புலி வி டாய்கர் என்றும் அழைக்கின்றனர். பூச்சி வகைகளில் இது மிகவும் பிரபலமானது ஆகும். இந்த பூச்சியினை மையப்படுத்தி கதைகள் எழுதப்பட்டுள்ளன. திரைப்படங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. பாதுகாக்கப்பட்ட மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறந்த அந்துப்பூச்சிகளை பயன்படுத்தி பல்வேறு கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளன. அந்துப்பூச்சிகள் ஓவியக்கலை முதல் தையல் வடிவங்கள் வரையிலும் பிரபலமான பச்சை குத்தல்களிலும் சிறந்த இடத்தை பிடிக்கின்றன. இந்த வீடியோவினை பார்த்ததற்கு நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.